கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் வின் பண்ணணும்னு யோசிக்கிறத விட இந்த மேட்ச் மழை பெய்யாமல் இருக்கணும்னு தான் எல்லாரும் யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் எந்த மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எந்த மேட்ச்சில் மழை வந்து கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஃபுல் வெதர் ரிப்போர்ட்டோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் இது வரைக்கும் 3 மேட்ச் கேன்சல் ஆயிருக்கு. எதுலான்னா மேட்ச் நம்பர் 11 பாகிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா, மேட்ச் நம்பர் 15 சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ், மேட்ச் நம்பர் 16 பங்களாதேஷ் விசஸ் ஸ்ரீலங்கா. இந்த மேட்ச்லாம் கேன்சல் ஆனதுனால ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததா ஜூன் 12 மேட்ச் நம்பர் 17 ஆஸ்திரேலியா விசஸ் பாகிஸ்தான் டவுன் டன்ல இருக்கிற தி கூப்பர் அசோசியேட் கவுண்டி கிரவுண்ட்ல நடக்க போகுது. மேட்ச் அப்போ வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா ட்ரிசில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால மேட்ச் ஃபுல்லா ரத்த ஆகாம ஒரு 30-40 ஓவர் கான்டெஸ்டா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஜூன் 13 மேட்ச் நம்பர் 18 இந்தியா விசஸ் நியூசிலாந்து நாட்டிங்ஹாம்ல இருக்க ட்ரெண்ட் பிரிட்ஜ் கிரவுண்ட்ல நடக்க போகுது. மேட்ச் அப்போ வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா மழை விடாம வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதனால 95% மேட்ச் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததா ஜூன் 14 மேட்ச் நம்பர் 19 இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் சவுத்ஹாம்டன்ல இருக்கிற தி ரோஸ் போல் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் இப்போ வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா மழை பெய்ய சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக போராடுவாங்க. அடுத்ததா ஜூன் 15 ரெண்டு மேட்ச் நடக்குது. மேட்ச் நம்பர் 20 ஸ்ரீலங்கா விசஸ் ஆஸ்திரேலியா லண்டனில் இருக்கிற கென்னிங்டன் ஓவல் கிரவுண்டு தான் நடக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இந்த மேட்ச்லேயும் மழை வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நடக்கும். அதே நாள் நடக்கிற மேட்ச் நம்பர் 21 சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் கார்டிஃப்ல இருக்கிற சோஃபியா கார்டன் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த மேட்சோட வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா மேட்ச் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கேன்சல் ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க. இதனால 5 மேட்ச்ல 2-2 பாயிண்ட் வாங்கியிருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவும் 4 மேட்ச்ல ஒரே ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்கிற ஆப்கானிஸ்தானும் இந்த வேர்ல்ட் கப்பை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஜூன் 16 மேட்ச் நம்பர் 22 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மேன்செஸ்டர்ல இருக்கிற ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா மழை வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரியுது. இதனால சண்டே அதிகமாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க. அடுத்ததா ஜூன் 17 மேட்ச் நம்பர் 22 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் டவுன் டன்ல இருக்கிற கூப்பர் அசோசியேட் கவுண்டி கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா அந்த மேட்ச் ஃபுல்லா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஷேர் பண்ண தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜூன் 18 மேட்ச் நம்பர் 24 இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் மேன்செஸ்டர்ல இருக்கிற ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரவுண்ட்ல நடக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா அந்த மேட்ச்ல மழை வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரியுது. இதனால இந்த மேட்ச் ஃபுல்லாவே நடக்கும். அடுத்ததா ஜூன் 19 மேட்ச் நம்பர் 25 நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் எட்பாஸ்டன் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இந்த மேட்ச்லயும் மழை வந்து கேன்சல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 19 வர நடக்கிற எல்லா மேட்சோட வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தோம். இப்படி மழை வந்து மேட்சஸ் கேன்சல் ஆகி பாயிண்ட்ஸ் ஷேர் பண்றதுனால ஒரு நல்ல டீம் வெளியே போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னும் கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.